Hi friends, ellarkum vanakkam and welcome to Satya's Cooking. Iniki nama Satya's Cooking la paakapo recipe enna vegetable cheese pizza. Idu rombave easy and simple ah eppadi nama veetliye seiyradhen paakalam. Iniki na vandu wheat flour use panni eppadi pizza seiyradhen ungalku solren. Ipo vaanga recipe kulla polam. Ipo oru pan vechittu adula vandittu 2 cup wheat flour potukonga. கோதுமை மாவு 2 கப் அதுக்கப்புறமா சால்ட் வந்து 2 டீஸ்பூன் இல்லைனா 3 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க பேக்கிங் சோடா 2 பிஞ்ச் 2 பிஞ்ச் வந்து ஆட் பண்ணிக்கோங்க பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன் எல்லாமே நல்லா mix பண்ணிக்கோங்க நான் இந்த மாதிரி pan ஏன் யூஸ் பண்ண சொல்றேனா உங்களுக்கு mix பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் அதுக்கப்புறமா அந்த ஃப்ளோரை வந்து மாவு நடுவுல வந்து ஒரு ஹோல் மாதிரி போட்டுட்டு நடுவுல வந்துட்டு sugar ஆட் பண்ணனும் sugar வந்து 3 ல இருந்து 4 டீஸ்பூன் sugar ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா அதையும் நல்லா மாவுல mix பண்ணிக்கோங்க கையிலே பண்ணுங்க அப்பதான் வந்து எல்லாமே நல்லா mix ஆகும் மாவுல இப்போ நம்ம வந்து curd ஆட் பண்ணப் போறோம் தயிர் தயிர் வந்து 4 டேபிள்ஸ்பூன்ல இருந்து 5 டேபிள்ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிட்டு நல்லா mix பண்ணுங்க கையில நம்ம வந்து ஈஸ்ட் இன் எக்ஸேக்ல அதனால வந்து நான் தயிர் ஆட் பண்ணிருக்கேன் இப்போ 3 ல இருந்து 4 டேபிள்ஸ்பூன் இல்லனா டீஸ்பூன் oil ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா நல்லா mix பண்ணிக்கோங்க 4 டேபிள்ஸ்பூன் வாட்டர் ஆட் பண்ணிக்கணும் அதுல அதுக்கப்புறமா ஒரு 15 minutes வந்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க கையில அப்பதான் வந்து ரொம்ப சாஃப்ட்டா வரும் அதுக்கப்புறமா ஒரு 30 minutes வந்து அத தனியா எடுத்து வச்சிரலாம் இப்போ அந்த பீசா panல வந்து நம்ம பட்டர் ஆட் பண்ணிக்கணும் அப்பதான் வந்து பீசா வந்து ஒட்டாம இருக்கும் இனிமே நல்லா டேஸ்டா இருக்கும் ஃபுல்லா அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ நம்மளோட டவ் ரெடி ஆயிருச்சு இப்போ பாத்தீங்கன்னா டபுள் ஆயிருக்கும் நம்ம எவ்வளவு பிணைஞ்சு வெச்சோமோ அதை விட டபுள் சைஸ் ஆயிருக்கும் 30 minutes இல்லனா 1 hour கூட நீங்க வைக்கலாம் நல்லா இருக்கும் இப்போ நம்மளோட fingers வச்சு அதை நல்லா press பண்ணி விட்டுக்கோங்க சென்டர்ல திக்கா இருக்கணும் கார்னர் அதாவது எட்ஜஸ்ல வந்து ரொம்ப வந்து திக்கா இருக்கணும் இப்போ ஒரு ஃபோர்க் யூஸ் பண்ணி அதல நல்ல ஹோல்ஸ் போட்டுக்கோங்க ஏன் ஹோல்ஸ் போட சொல்றேனா அப்பதான் வந்து நல்ல ஃப்ளஃபியா வரும் ஃப்ளஃபி மீன்ஸ் நல்ல சாஃப்ட்டா பஞ்சு மாதிரி இருக்கும் உங்களுக்கு இப்போ பீசா சாஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிட்டு ஒரு பிரஷ் வச்சு நல்லா ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம் உங்களுக்கு வந்து பீசா ரவுண்டா தான் செய்யணும் இல்ல இந்த மாதிரி கூட நீங்க செஞ்சுட்டு அதுக்கு அப்புறம் நமக்கு எப்படி ஷேப் வேணுமோ அந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த டாப்பிங் ஃபுல்லா நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிருங்க எட்ஜஸ்ல சென்டர்ல ஃபுல்லா இப்போ நம்ம டாப்பிங்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிரலாம் ஃபர்ஸ்ட் வந்து நான் பீசா சீஸ் எடுத்துக்கேன் அத வந்துட்டு நல்லா கிரேட் பண்ணி அப்படியே டைரக்டா கிரேட் பண்ணிருங்க அது மேலயே ஃபுல்லா எல்லா எட்ஜஸ்லயும் படுற மாதிரி நல்லா கிரேட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பன்னீர் வந்து சின்ன சின்ன கியூபா கட் பண்ணி எடுத்துக்கேன் அதுவும் தென் மஷ்ரூம் அதுவும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு என்னென்ன டாப்பிங் வேணுமோ அந்த மாதிரி டாப்பிங் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் எல்லா வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு வந்து பன்னீர் மஷ்ரூம் தென் டொமேட்டோ கேப்சிகம் யூஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து டொமேட்டோ வந்து ரவுண்ட் ரவுண்ட் ஸ்லைஸஸாக கட் பண்ணியிருக்கேன் அதை ஆட் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் வந்து கேப்சிகம் ப்ளேஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து காரம் ஜாஸ்தியாக வேணும் அப்படின்னா நம்ம வந்து பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் ஒரு 2 ல இருந்து 3 பச்சை மிளகா வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அது மேலே அப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுருங்க அதை தூவி விட்டுருங்க இப்போ வந்து ஒரிகேனோ ஆட் பண்ணுறேன் ஒரிகேனோ வந்து நல்லாயிருக்கும் அதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் பீஸாக்கு இருந்தால் ஆட் பண்ணுங்கள் இல்லாட்டி ஆப்ஷனல் தான் வேண்டாட்டி விட்டுடலாம் அதையும் நல்லா ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுடலாம் இப்போ ரெடி இப்போ நம்ம வந்து ஓடிஜி வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கலாம் ஒரு 180 டிகிரி செல்சியஸ் வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட டவ் வந்து உள்ளே வச்சிடலாம் இப்போ வந்து நான் 210 டிகிரி வச்சுருக்கேன் 210 டிகிரியில் வச்சுட்டு 45 மினிட்ஸ் விட்டுருங்க இப்போ வந்து நம்மளோட பீஸா வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம அதை வந்து செக் பண்ணி பார்க்கணும் அதை ஆஃப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு ஃபோர்க் வச்சு அதில் வந்து இன்சர்ட் பண்ணி பாருங்கள் குத்தி பாருங்கள் அதில் ஒட்டாமல் இருந்தது அப்படின்னா பீஸா வந்து கம்ப்ளீட்டாக ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் உங்களுக்கு அதை எப்படின்னு காட்டுறேன் ஃபோர்க்கோ இல்லை நீங்கள் நைஃபும் கூட யூஸ் பண்ணிக்கலாம் உள்ள பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் இருக்கும் ஸோ இப்போ நம்மளோட பீஸா ரெடி ஆயாச்சு அவ்வளோதாங்க இப்போ வெளியே எடுத்துடலாம் பார்த்தீங்களா சூப்பரான பீஸா ரெடி ஆயாச்சு இப்போ நம்மளுக்கு என்ன மாதிரி சைஸில் உங்களுக்கு வேணுமோ அந்த மாதிரி சைஸில் நம்ம கட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம்
அவ்வளோதாங்க. இந்த பீஸா எப்படி இருக்குன்னு செஞ்சு பாருங்கள் வீட்டில். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.